மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 110 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அந்த 110 அறிவிப்புகளுமே மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் செயல்படுத்திய விதத்தை புத்தகமாகவே அச்சிட்டு ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போதும் அது மன்ற உறுப்பினர்களுக்கு தரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிவிப்புகள் 110, அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் இன்றைக்கு கோவையில் இருதய பாதுகாப்பு மருந்துகள் வழங்கும் திட்டம் ஒன்று புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இருதய பாதுகாப்பு மருந்துகள் என்பது பொதுவாக இன்றைக்கு உலகம் முழுவதிலும் குறைந்த வயதினருக்கும் கூட மாரடைப்புகள் ஏற்படுவது என்பது இயல்பாக இருக்கிறது. எனவே இந்த குறைந்த வயதிலும் மாரடைப்பு ஏற்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற வகையிலும் அந்த மாரடைப்புகளிலிருந்து உயிரிழப்புகளை தடுப்பது என்கின்ற வகையிலும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் 15 மாரடைப்பினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு இருதய பாதுகாப்பு மருந்துகள் 3,37,00,000 மதிப்பீட்டில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்றைக்கு கோவையில் மதுக்கூர் மதுக்கரை பகுதியில் மலுமிச்சம்பட்டி என்கின்ற கிராமத்தில் இந்த திட்டம் இப்பொழுது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 8,713 துணை சுகாதார நிலையங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 2,200 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மருந்து கையிருப்பு வைக்கப்படும். இந்த மருந்தை பொறுத்தவரை இருதய பாதுகாப்பு மருந்துகள், இந்த கூட்டு மருந்துகள் இருதய பாதிப்பு உள்ளவர்களுக்கு அதற்கான லேசான அறிகுறிகள் தென்பட்ட உடனே அந்தந்த கிராமங்களில், பெரும்பகுதியாக அனைத்து கிராமங்களிலும் இந்த துணை சுகாதார நிலையங்கள் இருக்கும். அந்த துணை சுகாதார நிலையங்களுக்கு வந்து அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிற செவிலியர்களை அணுகுவார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக இன்றைக்கு மருத்துவத்துறையை சேர்ந்த மாரடைப்பு நிபுணர்கள், மருத்துவ நிபுணர்களோடு அங்கிருந்து ஏற்கனவே இ சஞ்சீவனி என்கின்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு மருத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கிருந்து நேரடியாக அந்த மருத்துவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த மருந்துகளை அவர்களுக்கு தருவது சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு மருந்துகளை தந்து தொடக்க நிலை பாதிப்பு உள்ளவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு என்கின்ற வகையில் இந்த மருந்துகளை தருவார்கள். எனவே இந்த மருந்துகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 3,37,00,000 ரூபாய் செலுகிற அந்த திட்டம் என்பது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பரிச்சார்த்த ரீதியாகவும் ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். இந்த மகத்தான திட்டம் கோவையிலே தொடங்குவதற்கான காரணம், கோவையிலே தான் இருதய சிகிச்சை நிபுணர்களுடனான ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் நானும் கலந்து கொண்டேன். அப்போது அந்த மாநாட்டில் பங்கேற்ற மருத்துவர்கள் எல்லாம் கூட சொன்னது, கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்புகள் கூடுதலாகி இருக்கிறது, குறைந்த வயதினரும் மாரடைப்பு பாதிப்புகளினால் மரணமடைந்து வருகிறார்கள், எனவே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையில் அன்றைக்கு சொல்லப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று இன்றைக்கு இந்த மருந்துகள், இருதய பாதுகாப்பு மருந்துகள் திட்டத்தை கோவையில் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறோம். அதே போல் பாம்புக்கறி நாய்க்கறி என்பது இன்றைக்கு பரவலான பாதிப்புகளை உண்டாக்குகிற விஷயங்கள். குறிப்பாக கிராமங்கள், குக்கிராமங்கள், மலை கிராமங்கள் என்று பாம்புக்கடிகளினால், நாய்க்கடிகளினால் பாதிக்கப்படுபவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை பாம்புக்கடிக்கும் நாய்க்கடிக்கும் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் மட்டுமே அதற்கான மருந்துகள் இருந்தது. ஆனால் கிராமப்புறங்களில் இந்த பாதிப்புக்குள்ளாதவர்களை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தின் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2,286 நிலையங்களிலும் இந்த பாம்பு கடிக்கு தேவையான ASV என்று சொல்லக்கூடிய மருந்தும்,
நாய்க்கடிக்கு தேவையான ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய மருந்தும் இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக முழுமையாக கையிருப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நானும் துறையின் செயலாளரும் என்எச்எம் எம்டி போன்ற உயர் அலுவலர்கள் எல்லாம் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த மருந்து சம்பந்தப்பட்ட பிஹெச்சி என்று சொல்லப்படுகிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி வருகிறோம். எனவே 100% எல்லா மருத்துவமனைகளிலும் அந்த கையிருப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த மருந்தை எப்படி கையாள்வது என்கின்ற வகையில் செவிலியர்களுக்கு பயிற்சி தரப்பட வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு 30,000 செவிலியர்களுக்கான அந்த பயிற்சி இன்றைக்கு இங்கே தொடங்கி இருக்கிறது. இந்த பயிற்சியின் மூலம் பாம்புக்கடி, நாய்க்கடி, விஷமுறிவு போன்ற பல்வேறு